வணக்கம். நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனல்ல நீ என்ன செய்ய போறோம்னா மேகி ஆம்லேட். கொஞ்சம் வித்தியாசமா என்னென்ன பொருள் போடுறேன், எப்படி செய்யறேன், வாங்க வீடியோ பார்க்கலாம். எந்த ஒரு காய்கறியில் சமைச்சாலுமே அனைத்து காய்கறிகளுமே சுத்தமாக கழுவிட்டு செய்யுங்க. இப்போ நான் வெங்காயத்தையும் பச்சைமையும் நல்லா கழுவி மேகி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேகி பாக்கெட்டெல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி வந்து கடாயை சூடு அடித்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது வந்து நான் 100 மேகி செய்கிறேன். 100 மேகி 200 முட்டை, ஒரு மேகிக்கு வந்து 100 மில்லி 5 ml, 100 மேகி வந்து நான் 11 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன்.
தண்ணி சூடுறதுல 200 முட்டை இருக்கு. நான் அதுக்குள்ள 200 முட்டை உடைச்சு வச்சிரேன். முட்டை உடைச்சி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து மேக்கி குட்டி கிண்டிக்க போகிறேன். தண்ணி வந்து கரெக்டாக பாதமாக சூட்டில் இருக்குது. நான் வந்து பாதி பவுடர் வந்து இதில் கொட்டி கலந்துக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் மேக்கி போட்டு கிண்டிக்க போகிறேன். மேகி ஆம்லேட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் இப்போ வந்து மேகி வந்து இறக்கி வச்சுக்க போகிறேன். கரெக்டான தண்ணி அளவு வச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி நூல்னா கரெக்டாக இருக்கும். மேகி ஆம்லேட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக மேகி இந்த பதத்தில் இருந்துன்னா நல்லாயிருக்கும். ரோல் ரோலாக நல்லாயிருக்கும் ஆம்லேட்டு. இப்போ நான் தோசையில் வச்சுட்டேன். தோசையில் சூடேறதுக்குள்ளே முட்டையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இது கருவேப்பிலை, மல்லி, இது எல்லாத்தையும் போட்டு முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து இது மேக்கில் விட்டு மிக்ஸ் பண்ணோம். 200 முட்டை 100 மேக்கிக்கு வந்து வெங்காயம் வந்து நான் 3 கிலோ சேர்க்குறேன். பச்சை மிளகாய் வந்து 1/2 கிலோ சேர்க்குறேன். கருவேப்பிலை வாசத்து கருவேப்பிலை சேர்க்கணும், அது தேவையான அளவு. கொத்தமல்லி தழை, இதுவும் தேவையான அளவு. நைஸ் உப்பு தேவையான அளவு சேர்க்குறேன். இப்போ ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையானது சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோம்னா மஞ்சத்தூள் வந்து கட்டி கட்டியாக ஆகிப்போம். அதனால் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். மேகி மசாலா பாதி அதில் சேர்த்துட்டேன், பாதி வந்து இப்போ இதில் சேர்க்குறேன். கலக்கி வச்ச முட்டையை மேகி எடுத்து ஊற்ற போகிறேன். Thank you.
மேகியில் வந்து முட்டையை ஊற்றி கலக்கி வச்சாச்சு. இனிமே வந்து ஆம்லேட் போடுறான், பாருங்கள் எப்படி இப்போ வந்து மேகி ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, செமையாக இருக்குது, நல்ல ஒரு ருசியாக இருக்குது. இதே போல் நாங்களே டெய்லியும் சுவையாக செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களும் கொடுங்க. என்னப்பா செய்யணும் கேட்டால் மேகி ஆம்லேட்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ஆஹா மேகி ஆம்லேட்டா அப்பான்னு ஓடி விடுறாங்க. அதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட கையோட மறக்காமல் நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.